வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மணி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஆகஸ்ட் மாதத்திற்குள் நல்லாட்சி அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்பிய தீர்வு, பிக்குகள் தலைமையிலான 4 அமைப்புகள் சூளுரை என்ற தலைப்பின் கீழ் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தினர் வளங்களை சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் விற்பனை செய்கின்றனர். மறுபுறத்தில் வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவத்தினர் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதால் புலிகளும் தமிழ் பிரிவினைவாத அமைப்புகளும் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. எனவே தற்போதைய அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் தோன்றியுள்ளதாக பிக்குகள் தலைமையிலான 4 அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே சந்தர்ப்பம் கேட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை படையினர் வசமுள்ள காணிகளின் விடுவிப்பு ஜனாதிபதியின் கைகளில், வடக்கு கிழக்கு காணி படிப்படியாக விடுவிக்கப்படும் என்கிறார் அமைச்சர் ஜோன் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எனக்குள் கொலை கும்பல் இருந்தது என்பது நகைப்புக்குரியது என்கிறார் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபய ராஜபக்சே என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, வடமாகாணத்தில் இடம்பெறும் போராட்டங்கள் குறித்து அரசு தரப்புடன் விக்னேஸ்வரன் பேச்சுவார்த்தை என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. இதேவேளை இலங்கை முழுவதும் பாரிய ஹர்த்தால் எச்சரிக்கின்றார் ஹமன்பிலே என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ராணுவ அதிகாரி நியமனத்திற்கு கல்வி அமைச்சுக்கு இடைக்கால தடை என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தை விசாரிக்காமல் எமக்கு நீதி வழங்குவது எவ்வாறு, கேள்வி எழுப்புகின்றார் முல்லைத்தீவில் தாயொருவர் என்ற தலைப்பின் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். இலங்கை ராணுவத்திடம் எங்கள் பிள்ளைகள் சரணடைந்திருக்கின்றார்கள், எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை ராணுவத்தை விசாரிப்பதன் ஊடாக மட்டுமே அறிந்து கொள்ளலாம். ராணுவத்தை விசாரிக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள எமக்கு உண்மையான நீதியை வழங்க முடியாது. எமக்கு உண்மையான நீதி வழங்கப்பட வேண்டும். எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என முல்லைத்தீவில் தாயொருவர் கேள்வி எழுப்பியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவிலிருந்து நாடு கடத்தப்படும் அபாயத்தில் 22 இலங்கை அகதிகள் இருப்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உள்ளிட்ட 16 நாடுகளுடன் இந்த ஆண்டில் இந்தியா கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ளவிருப்பதாக இந்தியாவின் பாதுகாப்பு இணையமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, சர்வதேசத்தை நிராகரித்து அரசு செயல்பட முடியாது, ஆதரவு வழங்கிய நாடுகள் சும்மாவிடாது என்கிறார் பாக்கியசோதி சரவணமுத்து என்ற தலைப்பின் கீழ் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது, இலங்கை அரசாங்கத்தின் தலைவர்கள் கூறுவதைப் போன்று சர்வதேச சமூகத்தை நிராகரித்து செயல்பட முடியாது. பொறுப்புக்குரல் விடயத்தில் ஐநா தீர்மானத்தில் சொல்லப்பட்டதை அப்படியே நிறைவேற்ற வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கின்றது. இவ்வாறு மாற்றுக் கொள்கைக்கான மத்திய நிலையத்தின் பணிப்பாளரும் நலனுக்க சேலனியின் பொதுச் செயலாளருமான கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கே, அரசு உரிய பதிலை கூறாவிட்டால் போராட்ட வடிவம் விரைவில் மாறும். திருகோணமலையில் காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்கள் தெரிவிப்பு என்ற தலைப்பின்கள் அந்த செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியில் நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக அந்த செய்தி புகைப்படத்துடன் இன்றைய தினம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சதிவலைக்குள் சிக்குண்டுள்ளது இலங்கை, 2 வருட கால அவகாசம் இதனை நிரூபிக்கின்றது என்கிறார் கமன்பீல் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நீதி பொறிமுறையில் பங்கேற்றாலும் வெளிநாட்டு நீதிபதிகள் விசாரணைக்கு வரார் கூறுகின்றார் ஹர்ஷடி சில்வா என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையில் ராணுவ பயிற்சி பதற்றத்தில் உறைந்தனர் பொதுமக்கள் என்பதாக புகைப்படத்துடன் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசிய பாதுகாப்பிற்கு குந்தகம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்போம் யாழ் மாவட்ட ராணுவ தளபதி கூறுகின்றார் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மக்களின் நியாயமான போராட்டத்தை தெற்கிற்கு புரிய வைப்போம் என்கிறார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிணைக்காக அல்ல, அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவே விமல் உண்ணாவிரத போராட்டம், அவரை பார்வையிட்ட பின் மகிந்த அணி குற்றச்சாட்டு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினகரன் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, இலங்கையில் 800,000 பேருக்கு மன அழுத்த நோய், உலக சுகாதார ஸ்தாபனம் அதிர்ச்சி தகவல், 2030 பொது சுகாதார பிரச்சனையாக மாறும் சாத்தியம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது, இலங்கையில் 800,000 பேர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் இலங்கை பதிவிட பிரதிநிதியொருவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடையிலான மன அழுத்தத்தை புரிந்து கொள்வதற்கும் அவர்களிடையே காணப்படும்
களங்கத்தை குறைத்து மருத்துவரின் உதவியை நாடுவதற்கும் ஊடகங்கள் பெரும் பங்களிப்பு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச வெசாக் வைபவம், 99 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரதம அதிதியாக கலந்து கொள்ளவுள்ளார் என்ற தலைப்பின்கள் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. திரைசேரி முறி விநியோக தகவல்கள் கசிவு, ஏலம் விடுவதில் அசாதாரண முறையே காரணம் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, யுத்தத்தின் போர்வையில் இடம்பெற்ற பொதுமக்களின் படுகொலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா என்ற தலைப்பின் இன்றைய டெய்லி மிரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. இதேவேளை விசேட பிரிவொன்று இருந்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கோட்டாபாய மறுப்பு என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய டெய்லி மிரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, பலப்பிட்டிய நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்பான புத்தகங்கள் வைக்கப்படும் அறைக்குள் திருடன் நுழைந்த சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குடி போலீசார் விசாரணை என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. இதேவேளை சேமிப்பில் இருந்த 11 கோடி பெறுமதியிலான மருந்து பொருட்கள் காலாவதியாகியுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் உடைந்தால் வாசுதேவ நாணயக்கார மைத்திரி பக்கம் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லதினர்களே, இத்துடன் கொழும்பிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் குணசீலன். வணக்கம் குணசீலன். வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஜெனீவா தீர்மானம் மூலம் சதிவலைக்குள் இலங்கை. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் 2015 நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை செயற்படுத்துவதற்காக இலங்கைக்கு மேலும் 2 வருடங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசமானது இலங்கைக்காக பின்னப்பட்டுள்ள மிகப்பெரிய சதிவலை ஒன்றே எனவும், இதனை அரசாங்கம் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் விவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில்ல தெரிவித்துள்ளார். இராணுவத்தை விசாரிக்காமல் எமக்கு நீதி வழங்குவது எவ்வாறு, கேள்வி எழுப்புகிறார் முல்லைத்தீவில் தாயொருவர் என்று மற்றும் ஒரு தலைப்பும் காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி, 4000 ஏக்கர் காணி யாழில் விடுவிக்கப்படும், மேஜர் ஜெனரல் மகேஷ் தகவல். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாதுகாப்பு படை தலைமையகத்தினால் 20,000 ஏக்கர் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 2,000 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதில் மேலும் 4,000 ஏக்கர் காணிகள் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பாதுகாப்பு படை தலைமையகத்தின் கட்டளை தளபதியாக இருந்து பதவி உயர்வு பெற்றுள்ள மேஜர் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் கட்டளை தளபதியாக மேஜர் தர்சன நியமனம் என்று மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. பாதுகாப்பு படைகளின் யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் தர்சன ஹெட்டியாராச்சி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரபாகரன் காலத்தில் பெண்களுக்கு சிறப்பு என்று மற்றும் ஒரு தலைப்பு காணப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் காலத்தில் தமிழ் பெண்கள் சகல துறைகளிலும் சிறந்து விளங்கினார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மக்களின் போராட்டங்களை கண்டுகொள்ளாத அரசாங்கம், சுவிஸ் தூதரிடம் வடக்கு முதல்வர் தெரிவிப்பு என்று மற்றும் ஒரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது. உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி, புதிய அரசமைப்பை உருவாக்கும் வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை நாடாளுமன்றக்கு ஏப்ரலில் முன்வைப்பு. மைத்திரியுடன் நேற்றிரவு நடந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு என்று காணப்படுகின்றது. குற்றம் இழைத்தோரை மட்டுமே தண்டிக்க வலியுறுத்துகின்றோம், ஒட்டுமொத்த இராணுவத்தையும் அல்ல என்கிறார் முதல்வர் விக்கி என்று மற்றும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. யாழ் பல்கலை மாணவர்கள் 13 பேருக்கு வகுப்பு தடை என்று இன்னும் ஒரு தலைப்பு காணப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட வரவேற்பு நிகழ்வுக்கு முதல் நாள் இரவு இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் தொடர்பில் கலைப்பீடத்தின் 13 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்க நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கடந்த 18 இடம்பெற்ற முதலாம் வருட மாணவர் வரவேற்பு நிகழ்வுக்கான ஏற்பாடுகளின் போது பல்கலைக்கழக கட்டடத்தின் கண்ணாடிகள் பல அடித்து நொறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. நேர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றொரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.